ஸோ வெல்கம் பேக் கைஸ் அண்ட் நான் உங்கள் ஜீவான். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் படத்தோட டெஸ்ட் ஸ்க்ரீனிங் வந்து இப்போ ரீசெண்டாக நடந்திருக்கு. ஏகப்பட்ட ஸ்கூப்பர்ஸ் வந்து இன்டர்நெட்டில் இந்த படத்தில் இப்படியெல்லாம் இருக்க போகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் இருக்க கீ எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வெளியே விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் ஃபர்தராக உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டாக நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விட்டுக்கங்க. ஸோ இப்போ ஒரு படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்தில் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சியாக பேசுகிறானுங்க, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை தப்பாக ப்ரொமோட் பண்ணுறானுங்கன்னா படம் ரிலீஸ் ஆனக்கப்புறம் தான் வந்து பிரச்சனையாகும், அதை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிப்பாங்க, அது ஒரு சென்சேஷனாக மாறும், அதனால் அஃபண்ட் ஆனவங்க கேஸ் போடுவானுங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு உள்ளூர் படத்துலேருந்து இன்டர்நேஷனல் படம் வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி தான் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். இதானங்க உலக வழக்கம் அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கோம். இன்னும் இந்த படமே இன்னும் ரிலீஸ் ஆகலை, ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணி விட்டானுங்க. இன்னமும் இந்த படத்தில் வந்து என்னென்ன மேட்ரு இருக்க போகுது, ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட கவனமும் அந்த ஸ்டூடியோஸ் மேலேயும் படத்து மேலேயும் தான் இருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஆன் ஸ்க்ரீனில் டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ்க்குள்ள என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் அவங்களோட வயிற்றில் நெருப்பு கடி சுற்றிக்கிட்டு இருந்தாலும், ஆஃப் ஸ்க்ரீனில் இந்த படத்தினால எவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூபி காரணங்க ப்ரொடியூஸ் பண்ணவங்களும் ஒரு சைடு நெருப்பு கடி தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆள் பண்ண வேலைனால அது வந்து உண்மையாக பொய்யான்னு கூட இப்போ வரைக்கும் நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. பட் அவர் பண்ண வேலைனால பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சைடுமே மிகப்பெரிய பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் இப்போ இவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவில் டெஸ்ட் ஸ்க்ரீனிங் அகைன் நடந்திருக்கு. ஸோ ஒரு சைடு அக்வாமேனில் அந்த ஆம்பர் ஹெட்டோட அந்த ஒரு சீன்ஸ் அப்படின்றது வந்து திருப்பி ஹைட்ரேஷனில் குறைக்கிறாங்க, கூட்டுறாங்க, எடுக்கிறாங்க இப்படின்ற மாதிரி தான் அவங்களோட டெஸ்ட் ஸ்க்ரீனிங் வந்து போய்கிட்டு இருக்குது. என்னடா ஃப்ளாஷ் படத்தை பற்றி எவனுமே எதுவும் பேச மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறத இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அகைன் இப்போ ஒரு டெஸ்ட் ஸ்க்ரீனிங் ஹைட்ரேஷன் வந்து நடந்திருக்கு. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில ஹைட்ரேஷன் நடந்திருந்தது, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்கூப்ஸ் வந்து லீக் ஆகிட்டு இருந்தது. அது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா வந்து பென் அஃப்லிக் அந்த படத்தில் வந்து சாவார் அண்ட் அவரை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி மைக்கேல் கீட்டன் உள்ள வருவார். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா ஹென்ரி கவல் சூப்பர்மேனுக்கு பதிலாக சாஷா கேலி சூப்பர் கேர்ல் தான் டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸோட மெயின் சூப்பர்மேன் சுப்ரீமா வந்து சுற்றுவாங்க அப்படின்ற மாதிரியுமே வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்கப்பா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஸ்கூப்ஸில் வெளியே வர வர மிகப்பெரிய சென்சேஷன் வந்து கிளப்புச்சு. ஏன்னா ஒரு சைடு ஸ்னைடர்ஸ் வேணும்னு போராடிக்கிட்டு இருக்கானுங்க, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா என்ன போராடுறானுங்களோ அதுக்கு ஆப்போசிட்ல தான் நான் போவோம், தலையிலாகத்தான் குதிப்போம்னு சொல்லிட்டு டபிள்யூபி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லீடர்ஷிப் சேஞ்ச் ஆச்சு, மேனேஜ்மெண்ட்டில் நிறைய சேஞ்சஸ் வந்தது, அது எல்லா கதையும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா அது தெரியும். இந்த டெஸ்ட் ஸ்க்ரீனிங்கில் என்ன நடந்திருக்கு, என்ன தான் சொல்ல வரானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளோ பெரிய ரேண்ட் கொடுத்த அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம், அது வேற ஒன்றும் இல்லை, என்னோட மன குமுறலை கொட்டி தீர்த்துனேன். ஏன்னா யாராவது ஒரு ஆள் கொட்டி தான் ஆகணும். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் கொட்டுறீங்க, நான் வீடியோவில் கொட்டுறேன், அவ்வளோதான் வந்து வித்தியாசம். ஓகே ஃபைன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் ஸ்க்ரீனில் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து ஜாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீக் கட்டில் எப்படி வந்து நம்ம பேரி ஆலன் ஒரு ADHD ஃபார்மில் இருந்தாரோ, அந்த ADHDன்றது ஒரு டிசீஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மற்ற மக்களோட சகஜமாக பழகக்கூடிய அந்த ஒரு திறன்ன்றது அவங்களுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பேரி ஆலனுக்கு இருக்கு, இது வந்து சோஷியல் ஆங்ஸைட்டிக்குமே வந்து வழிவகுக்கும். ஸோ இதுமே தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு படத்தில் மட்டும் இல்லை ரியல் லைஃப்லையும் அப்படி தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அப்படி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அந்த ஜாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீக் கட்டில் அந்த ஜாக் ஸ்னைடர் டீமே பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக கன்ஃபார்ம் பண்ணாங்க, ஏன்னா வந்து ஃப்ளாஷுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு, அதனால தான் ஜஸ்டிஸ் லீக்கில் பார்த்தீங்கன்னா வந்து அவரை கொஞ்சம் இந்த மாதிரி காட்டி இருந்தோம்னு சொல்லிட்டு அவங்க சைடு ஜஸ்டிஃபை கொடுத்தாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் பிக்சரைசேஷனை அப்படியே எடுத்து ஃப்ளாஷில் வைக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் மேட்டர் தெரிஞ்சுக்கோங்க. உடனே வந்து ஜஸ்டிஸ் லீக்கோட கேனன் தான் இந்த படமா அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகளுக்கு வேணாம், ஏன்னா அதுக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு தான் வந்து கடைசியில் தலைவலி வரும், ஏமாற்றம் வரும், எல்லாமே நமக்கு தான் வரும். ஸோ அதனால் இப்போதைக்கு அந்த விஷயத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு என்ன தான் சொல்ல வரானுங்கப்பா அப்படின்றத வந்து பார்ப்போம். அண்ட் ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து பென் அஃப்லிக் பேட்மேன் இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீனில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்கூப் இல்லை, ரெண்டு மூணு ஸ்கூப் இந்த மாதிரி தான் வந்துகிட்டு இருக்கு. அண்ட் இந்த விஷயத்துக்கு கூட கனெக்ட் இருக்கா இல்லையான்னு தெரியல, பட் பார்த்தீங்கன்னா பென் அஃப்லிக் இப்போ அக்வாமேன் 2 படத்துலையுமே வந்து வராருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். ஆல்சோ அதுவுமே அஃபிஷியலாக எல்லா பக்கமும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. பட் பென் அஃப்லிக் வந்து இந்த படத்தில் சாவார் இனிஷியல் ஹைட்ரேஷனில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லப்பா அவங்க சாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரேஸ் ரேண்டால்ஃப் ஒரு ட்வீட் வந்து போட்டாங்க. அவங்க கூட பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு மூணு ஸ்கூப்பர்ஸ் வந்து சொன்னாங்க. பட் இதனால என்ன நினச்சோம் அப்படின்னா வந்து ஸ்னைடர்ஸ் வந்து ரீஸ்டோர் ஆக போகிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரைசிஸ் ஆன் இன்ஃபினிட் எர்த் அப்படின்ற அந்த ஒரு ஈவெண்ட்டுக்கு ஜாக் ஸ்னைடரோட டீம் மொத்தமாக அந்த சைடு வழிவகுக்க போகிறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா பென் அஃப்லிக் சாகாமல் வச்சுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இதுக்கான ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்து டபிள்யூபி சைடு வந்து இன்னும் வரல. பட் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் ஃப்ளாஷ் படத்தில் இவர் வந்து போஸ்ட் கிரெடிட் சீனில் வராரு அப்படின்னா ரெண்டு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸோ இனிஷியலாக ஃப்ளாஷ் படத்தோட ஒரிஜினல் பிளான் படி டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸில் பென் அஃப்லிக்கு பதிலாக மைக்கேல் கிட்டன் தான் உள்ள பேட்மேனாக அந்த படம் முடிகிறப்ப இருப்பாருன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஒருவேளை அந்த விஷயத்தை வந்து திருப்பி ட்ரா பண்ணிட்டு அகைன் நம்ம பென் அஃப்லிக்கே பழைய பேட்மேனாக டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ்க்குள்ளே வர்ற மாதிரி கூட இருக்கலாம். ஸோ இதை வந்து போஸ்ட் கிரெடிட்டில் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி வைக்கலாம். ஸோ இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கு. பட் இது வந்து எப்படி பாசிபிள்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா இப்போதைக்கு என் ஆன்சர் கிடையாது, ஜஸ்ட் அ தியரி தான். ஸோ இவங்க வந்து போஸ்ட் கிரெடிட் சீனில் சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு வந்து பென் அஃப்லிக்கு வைக்கணும், ஸோ இதில் ஒரு லாஜிக்கே இல்லை. ஏன்னா அவர் வந்து டைம்லைன் எரேஸ் ஆகிட்டார்னா அவர் எரேஸ் ஆயிடுவார். பட் அவர் எதுக்கு அந்த இடத்துல வைக்கணும், அதுவும் போஸ்ட் கிரெடிட்டில் வைக்க
சாதிக்கணும் அதான் வந்து இங்க வந்து மெயினான மேட்டர் நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு சோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த கிரைசிஸ் ஆன் இன்ஃபினிட் எடுத்த டைம்லைனுக்கு ஒரு சின்ன பிளேயர் சொல்லி போற மாதிரி இந்த ஃபிளாஷ் படத்தோட எண்டிங்ல அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல பென் அஃப்லிக் அந்த டைம்லைனுக்கு டிராவல் ஆகி போற மாதிரி கூட வச்சு முடிக்கலாம் சோ இது பாத்தீங்கன்னா வந்து ஒரு பாசிபிலிட்டியா நான் பார்க்கறேன் சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல போடுங்க பிகாஸ் இத தவிர வேற பாசிபிலிட்டிஸே கிடையாது ஒன்னு வந்து இவர் டிசி எக்ஸ்டெண்ட் யூனிவர்ஸ்ல ரீப்ளேஸ் ஆகணும் இல்ல சாவணும் இல்லனா இன்ஃபினிட் எடுத்துக்கு டைம்லைனுக்கு போகணும் அதுவும் இல்லனா மைக்கேல் கிட்டன் ஜஸ்ட் கேமியோ மாதிரி இந்த படத்துக்கு மட்டும் வந்துட்டு போயிட்டு பென் அஃப்லிக்கே இந்த யூனிவர்ஸ்ல பேட்மேனா கண்டினியூ பண்ணனும் சோ இந்த பாசிபிலிட்டிஸ் மட்டும் தான் இருக்கு சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல போடுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா வந்து சைபர்க பத்தி இந்த படத்துல கொஞ்சம் பேசுறாங்களாமா பட் அவரை வந்து காட்டல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க சோ சைபர்கோட ரெஃபரன்ஸ் வந்து அங்கங்க இருக்கு பிகாஸ் சைபர்க் ஃபிளாஷ் அப்படின்றதுமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல காம்போ தான் சைபர்க பாத்தீங்கன்னா வந்து ரொம்பவே யூஸ் பண்ணாத ஒரு ஃபேக்டரா தான் ஒரு சூப்பர் ஹீரோவா தான் வந்து இந்த டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலா ஒரு காமிக்ஸ் நீங்க எடுத்துறீங்க வச்சுக்கலாம் டிசி காமிக்ஸ்ல யார் வராங்களோ இல்லையோ சைபர் கண்டிப்பா அதுக்குள்ள வந்துருவாரு சோ சைபர்கோட ரோல் அப்படின்றது வந்து பெருசு அதை உணர்ந்தவர் பாத்தீங்கன்னா ஜாக் ஸ்னைடர் மட்டும் தான் அதனால தான் ஸ்னைடர் கட்ல சைபர்க்காகவே அந்த படத்தை படிச்ச மாதிரி தான் இருந்தது சோ அவரை மதிச்சு ஒரு சில ரெஃபரன்ஸுமே இந்த படத்துல வச்சிருக்காங்க பட் சைபர்க வச்சு ஒருவேளை ஃபியூச்சர்ல எதுவும் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண சான்சஸ் இருக்கா அப்படின்றது வந்து இப்போதைக்கு நம்ம கிளியராக தெரியல ஏன்னா சூப்பர்மேனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஷாஷா கலின்னு ஒரு கேரக்டர் கொண்டு வரானுங்க பென் அஃப்லிக்கை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு மைக்கேல் கிட்டன் கொண்டு வரானுங்க அப்போ சைபர்க்ங்க கேரக்டர் என்ன உப்புக்கு சப்பானியா அவர் எவ்வளோ பெரிய ஆள் ஏன்டா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எல்லா கேரக்டரையும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி பார்க்கலாம் இந்த கேரக்டர் ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்கா ஜாஸ்லாவ் என்ன முடிவு எடுப்பார் அப்படின்றத வந்து பொறுத்து தான் பார்க்கணும் அண்ட் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர்மேன் ரிட்டர்ன்ஸ் வில் நாட் பி அ பார்ட் ஆஃப் டானர் வர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க டானர் எடுத்த அந்த சூப்பர்மேன் ரிட்டர்ன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோஃபர் ரீவ்ஸ் நடிச்சது ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து டானர் வர்ஸ் கிடையாது அது பார்த்தீங்கன்னா டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அண்ட் இதை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வீடியோல நான் சொல்லியிருந்தேன் எனக்கு எந்த வீடியோ எக்ஸாக்டா ஞாபகம் இல்ல அதாவது மைக்கேல் கிட்டனோட யூனிவர்ஸ்ல இருந்த செல்னா கேல பாத்தீங்கன்னா டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ணி விட போறாங்க அது ரெண்டு யூனிவர்ஸும் பாத்தீங்கன்னா வந்து மெர்ஜ் பண்ற மாதிரி வந்து கொண்டு வர போறாங்க சோ இதோட கான்செப்டா பாத்தீங்கன்னா அந்த டானர் வர்ஸும் டிசி எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு இந்த ஸ்கூப்ஸ் வச்சு பாக்குறப்போ சோ பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு வந்து ரிலையபிளா டர்ன் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அண்ட் இந்த படத்தோட மெயினான கோர் கான்செப்ட் பாத்தீங்கன்னா வந்து பேரி அலன் பேரி அலனும் பேரி அலன் செய்யற டைம் டிராவல் லீலைகளும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது சோ இவர் டைம் டிராவல் பண்றதுனால மத்த டிசி யூனிவர்ஸ் குள்ள போய் சுத்திட்டு வராரு சோ அதுல மெயினா பாத்தீங்கன்னா அந்த டானர் வந்து ஹேண்டில் பண்றாங்க அந்த டானர் வர்ஸ் குள்ள டிராவல் பண்ற பாத்தீங்கன்னா வந்து ஹெலன் ஸ்லேட்டரோட சூப்பர் கேர்ள் அண்ட் கிறிஸ்டோபர் ரீஸோட சூப்பர் மேனையுமே வந்து அந்த இடத்துல சிஜி பண்ணி காட்டுறாங்களாமா சோ இதுவுமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு மல்டிவர்ஸ் சீனா அந்த படத்துல வந்து இருக்குது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த நாஸ்ட்ராலஜிக்கெல்லாம் வந்து கண்டிப்பா திருப்பி வரும் யாருக்கு வரும்னா நமக்கு வராது அந்த கிறிஸ்டோபர் ரீஸ் படம் வந்து ரிலீஸ் ஆன டைம்ல பாத்துருப்பாங்க பாத்தீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வந்து ஸ்டார் வாஸ் எல்லாம் வந்து காலங்காலமா இருக்கு சோ அந்த 90s 80s ல இருந்து இருக்கு பாத்தீங்களா சோ அந்த மாதிரி அந்த டைம்ல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு இப்போ ஸ்டார் வாஸ் எல்லாம் அந்த பழைய கேரக்டர் கொண்டப்போ ஒரு நாஸ்ட்ராலஜி வரும் உங்க கண்ணுல இருந்து கண்ணீர்ல வரும் சோ அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா வந்து பயங்கர நாஸ்ட்ராலஜிக்கு மட்டும் இருக்கும் பட் நமக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது நமக்கு எப்போ இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்டோபர் நோலன் எடுத்த அந்த கிறிஸ்டியன் பேல் பேட்மேனோட யூனிவர்ஸ் குள்ள போயிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பயங்கரமா இருக்கும் அண்ட் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது அஃப்கோர்ஸ் எதுவுமே ஸ்கூப்ஸ்ல சொல்லல கிறிஸ்டியன் பேலோ அதை பத்தி எதுவும் பேசுற மாதிரி தெரியல சரி ஓகே பாத்துக்கலாம் அண்ட் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஆடம் வெஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா அந்த மல்டிவர்ஸ் சீன்ல வர மாதிரி வந்து சொல்றாங்க அண்ட் சாஷா கேலி சூப்பர் கேர்ள் எஸ் இவங்க வந்து சூப்பர் கேர்ள் டிசி எக்ஸ்டெண்ட் யூனிவர்ஸ் குள்ள அறிமுகமாக போற படம் இது சோ இவங்க பாத்தீங்கன்னா வந்து பயங்கர ஸ்டன்னிங்கா இருக்காங்களாமா சோ இவங்களோட பவர் கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ஃபைட்டிங் சீன்ஸ் எல்லாமே வந்து தாறு மர படத்துல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க ரொம்ப அழகா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நமக்கே தெரியாதா அண்ட் ஆல்சோ இந்த படத்துல ஜாடும் சூப்பர் கேர்ளும் சண்டை போடுற ஒரு சீன் இருக்கு அது பாத்தீங்கன்னா சூப்பர்மேனோட ரீப்ளேஸ்மெண்ட்டா இருக்கும் அதாவது மேன் ஆஃப் ஸ்டீல் எப்படி வந்து சூப்பர்மேனும் ஜாடும் சண்டை போட்டாங்களோ அதே மாதிரி ஜாடும் சூப்பர் கேர்ளும் சண்டை போடுற மாதிரி ஒரு சீன் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப இல்ல ஒரு 6-7 மாசம் முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அந்த சீன் வந்து தாறு மர அல்டிமேட்டா இருக்குதாமா அண்ட் அந்த சீனை பாக்குறப்போ டோட்டலா மேன் ஆஃப் ஸ்டீல் மூவியை அப்படியே திருப்பி நம்ம கண்ணு முன்னாடி ரீவிசிட் பண்ற மாதிரி வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்குன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச அந்த மேன் ஆஃப் ஸ்டீல்ல சூப்பர்மேனுக்கு யூஸ் பண்ண அந்த ஃபைட் கோரியோகிராஃபி தான் வந்து இங்க யூஸ் பண்ணிருப்பாங்க அதே சிஜி எஃபெக்ட் ஓகே பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு வந்து பிளே அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்தா தான் தெரியும் அண்ட் ஃபைனலா இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேரி 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 மட்டும் தான் அந்த படத்தோட டோட்டல் கான்செப்டா ஏன் வந்து இந்த படத்துல இவ்வளவு கேரக்டர்ஸ் உள்ள எடுத்து விட்டுருக்காங்க அப்படின்றது வந்து எனக்கு தெரியல கதை ஒருவேளை டிமாண்ட் பண்ணி இருந்திருக்கலாம் பட் எல்லாத்தையுமே வந்து நீட்டா ஹேண்டில் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க டைம் டிராவல் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம் நீங்க வந்து மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படத்திலே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வச்ச ஒரு கிரிட்டிசிசம் வந்து டைமே கொடுக்கல ஒரு சீனை வந்து யோசிக்கிறது கூட அவங்க டைம் கொடுக்கல டக்கு 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 டக்குன்னு ஃபாஸ்ட் பேஸ்லேயே வந்து போய்கிட்டே இருக்காங்க ஸோ எல்லா இடத்துலையும் ஃபாஸ்ட் பேஸ் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்றத ப்ரூவ் பண்ணது பார்த்தீங்கன்னா அந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் படம் தான் ஸோ அதே கிரிட்டிசிசம் இதுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு டைம் டிராவல்ன்ற கான்செப்டை ரொம்ப காம்ப்ளெக்ஸ் பண்ணிடாம ஓரளவுக்கு டீசெண்டாக கொண்டு போய் கன்வே பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஆண்டி முஸ்ட்ரேன் நினச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் பிகாஸ் நீங்கள் ஃப்ளாஷோட டைம் டிராவல் கான்செப்ட்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஈவன் அந்த
ஃப்ளாஷ் சீரீஸ்லேயே பார்த்தீங்கன்னா என்னதான் சீரீஸ் மொக்கையாக இருந்தாலும் அதில் காட்டப்படுற அந்த டைம் ட்ராவல் கான்செப்ட்ன்றது உங்கள் எப்படி சொல்கிறது பியாண்ட் தி இமேஜினேஷனாக இருக்கும். கான்செப்டே பயங்கர புதுசு புதுசாக இருக்கும் பிகாஸ் ஃப்ளாஷை பொறுத்த வரைக்கும் டைம் ட்ராவல்ன்றது வந்து கடல் மாதிரி பிகாஸ் அவங்க அதை எங்கே வேணால் எப்படி வேணால் பிடிச்சி எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷோட டைம் ட்ராவல் கேப்பபிலிட்டிஸ் வந்து இருக்குது. பட் இதை வந்து இந்த படத்தில் எல்லாத்தையுமே எடுத்து போட்டு டம்ப் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு டீசன்ட் ஹேண்டில் பண்ணிக்காங்களா. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு பேரி ஆலன் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்ற அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த ஒரு டிப் ஃபோக்கஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து கதையோட ரொம்ப நீட்டாக வந்து ஃப்ளோ ஆகுது. டைம் ட்ராவலும் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் டைம் ட்ராவல் பண்ணாமல் தேவையான இடத்துல கதைக்கு டிமாண்ட் பண்ணுற மாதிரி டைம் ட்ராவலிங் கான்செப்டை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கப்பா. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஃபுல் பாசிட்டிவ்ஸாக தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய கேமியோ சொல்ல வருது அப்படின்றதுமே பார்த்தோம். பட் ஒருவேளை நான் நினச்ச மாதிரி வந்து கிறிஸ்டியன் பேலோட அந்த ஒரு கேமியோ உள்ளே இருக்குமா அந்த யூனிவர்ஸோட கேமியோ உள்ளே இருக்குமா அப்படின்றது வந்து நமக்கு தெரியல. பிகாஸ் ஐபி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க தான் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நினச்சா கொண்டு வரலாம். ஒருவேளை அதை சர்ப்ரைஸாக வச்சிருக்காங்களா இல்லை இமெயில் ஆட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அது வந்து ஒரு தியரி தான், ஒரு ஆசை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆசை இல்லை ஒரு பேராசை அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா WB ட்விட்டரில் ஒரு போல் நடத்துனாங்க. ஸோ பேட்மேன் ரிலேட்டடாக அந்த போல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடிச்சா அந்த பேட்மேனோட லிஸ்ட்டை போட்டு செலக்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் இந்த சென்ஸ் லீடிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து பென்அஃப்லிக் தான் இருக்காரு. பென்அஃப்லிக் பேட்மேன் தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை பார்த்துட்டு கண்டிப்பான்னு சொல்ல முடியாது. பட் இதை பார்த்துட்டு WB வந்து ஒருவேளை ஃப்ளாஷில் ஏன் இவரை வந்து சம்மந்தமே இல்லாமல் நம்ம தூக்கணும் அவர் தான் எப்போ கூப்பிட்டாலும் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போகிறாரு அவர் கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பை வந்து கிரியேட் பண்ணி DC எக்ஸ்டெண்டட் யூனிவர்ஸில் இனி வரப்போகிற படங்களையும் இவரே பேட்மேனை வச்சுட்டா என்ன அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்களா இல்லை மைக்கேல் கிட்டன் உள்ளே கொண்டு வந்து பேட் ஃப்ளக்கை க்ரைசிஸ் ஆன் இன்ஃபைனைட் எடுத்து எடுத்துகிட்டு போக போகிறாங்களா அப்படின்றத பற்றி படம் வந்தால் தான் நமக்கு என்னென்னு தெரியும். ஸோ பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த டெஸ்ட் ஸ்க்ரீன் ரியாக்ஷன்ஸ்லாம் நம்பலாமா நம்பக்கூடாதா? பிகாஸ் இவங்க நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்னா வந்து இதுக்கப்புறம் ஏதாவது ஹைட்ரேஷன்ஸ் வந்து போயிட்டே தான் இருக்கும். ஏதாவது மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் ஃபைனலாக சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது. இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் அப்டேட் ஆகும் இன்னும் மாறும். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 5-6 மாதத்துக்கு மேலேயே இருக்குது. அண்ட் யா தட்ஸ் இட் கைஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபேண்டம் ரிலேட்டான கனெக்ட் எல்லாமே தமிழ் ஒன்று நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி விடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக மார்வல் வீடியோஸும் கொஞ்சம் நான் வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் DC சைடு பார்த்தீங்கன்னா வந்து மார்வலை விட கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டு இருக்கு. பட் நான் இன்ஃபர்மேஷன் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி டோட்டலாக வீடியோ போட்டுறேன். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எப்படி சொல்கிறது ஒரு கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு நான் மார்வலில் இருக்கிற அந்த ஒரு சில கான்செப்ட்ஸுமே எடுத்து பிரேக் டவுன் பண்ணி போட்டுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வந்து மோஸ்ட்டாக மற்ற சேனல் போடாதது போடுறேன் அப்படி மற்ற சேனல் போகிறதுக்கு முன்னாடியும் போடுறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து எனக்கு தெரியுது. பட் அதுக்குமே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வியூஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் பார்த்துக்கோங்களேன். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. பட் ஸ்டில் நான் வந்து DC கண்டென்ட் விட மாட்டேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து கவர் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ மாடல் பார்த்தீங்கன்னா வந்து சைடு பிஸ்னஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யா பார்த்து பண்ணுங்கள். தேங்க்யூ.